எலிமலேக்கு அதிகாரம் 1 நியாயாதிபதிகள் நியாயம் விசாரித்து வரும் நாட்களில் தேசத்திலே பஞ்சம் உண்டாயிற்று. அப்பொழுது யூதாவில் உள்ள பெத்லகேம் ஊரானாகிய ஒரு மனுஷன் தன் மனைவியோடும் இரண்டு குமாரனோடும் கூட மோவாப் தேசத்திலே போய் சஞ்சரித்தான். அந்த மனுஷனுடைய பெயர் எலிமலேக்கு, அவன் மனைவியின் பெயர் நகோமி, அவனுடைய இரண்டு குமாரரில் ஒருவன் பெயர் மக்லோன், மற்றொருவன் பெயர் கிலியோன். யூதாவில் உள்ள பெத்லகேம் ஊராகிய எப்பிராத்தியராகிய அவர்கள் மோவாப் தேசத்திற்கு போய் அங்கே இருந்து விட்டார்கள். நகோமியின் புருஷனாகிய எலிமலேக்கு இறந்து போனான். அவளும் அவளுடைய இரண்டு குமாரரும் மாத்திரம் இருந்தார்கள். இவர்கள் மோவாபியரில் பெண் கொண்டார்கள். அவர்களில் ஒருத்தி பேர் ஒர்பாள், மற்றவள் பேர் ரூத். அங்கே ஏறக்குறைய 10 வருஷம் வாசம் பண்ணினார்கள். பின்பு மக்களும் கிளியோன் என்னும் அவர்கள் இருவரும் இறந்து போனார்கள். அந்த ஸ்திரீ தன் குமாரர் இருவரையும் தன் புருஷனையும் இழந்து தனித்தவளானாள். ரூத் புஸ்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கும் நிகழ்ச்சிகள் நடைபெற்ற காலத்தை பற்றிய விவரம் வருமாறு, நியாயாதிபதிகளின் ஆரம்ப நாட்களில் ரூத் புஸ்தகத்தில் கூறப்பட்டிருக்கும் நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. ரூத் 4:21-22 ஆகிய வசனங்களில் போவாசை பற்றி கூறப்பட்டிருக்கிறது. இவன் சல்மோனின் குமாரன். சல்மோன் எரிகோவில் இருந்த ராகாப் என்னும் வேசியை விவாகம் செய்திருந்தான். எரிகோவை இஸ்ரவேல் புத்திரர் ஜெயித்த பின்பு சல்மோன் ராகாபை விவாகம் பண்ணி இருந்திருக்க வேண்டும். யோசுவாவின் காலத்தில் இருந்து சவுலின் காலம் வரையிலும் உள்ள இடைப்பட்ட வருஷங்கள் சுமார் 520 வருஷங்களாகும். இந்த காலத்தின் ஆரம்பத்தில் சல்மோனின் விவாகம் சுமார் 50 அல்லது 75வது வருஷத்தில் நடைபெற்றிருக்க வேண்டும். போவாசின் ஜீவிய காலம் இந்த காலத்தின் ஆரம்பத்தில் சுமார் 100வது வருஷத்தில் நடைபெற்றிருக்க வேண்டும். இந்நாட்களில் ஒத்தினியேல் இஸ்ரவேலை நியாயம் விசாரித்து வந்தான். இக்காலத்தில் இஸ்ரவேல் புத்திரர் மோவாபியரிடம் 18 வருஷங்களுக்கு அடிமைகளாக இருந்தார்கள். அல்லது இக்காலம் ஏகூத்தின் நாட்களில் நடைபெற்றிருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் வம்ச வரலாற்றில் இந்த வரலாற்று காலத்தில் இடம்பெற்றிருக்கும் எல்லா மனுஷர்களின் பெயர்களும் குறிப்பிடப்படவில்லை. சல்மோனின் காலத்தில் இருந்து தாவீதின் பிறப்பு வரையிலும் 4 பேர்களின் பெயர்கள் மட்டுமே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. 4 பேர்கள் மட்டும் இத்தனை வருஷங்களாக உயிரோடு இருந்திருப்பதற்கு வாய்ப்பில்லை. சல்மோன், போவாஸ், ஓபேத், ஈசாய் ஆகிய ஒவ்வொருவரும் சராசரியாக 125 வருஷங்கள் வாழ்ந்திருப்பதற்கும் வாய்ப்பில்லை. ஆகையினால் இதற்கு இடைப்பட்ட காலங்களில் இயேசுவின் வம்ச வரலாற்றில் வேறு சிலரும் இடம்பெற்றிருக்க வேண்டும். வேத பண்டிதர்களும் இயேசு கிறிஸ்துவின் வம்ச வரலாற்றை பற்றி குறிப்பிடும் பொழுது அந்த வரலாற்றில் அனைவருடைய பெயரும் இடம்பெறவில்லை என்று கருத்து கூறுகிறார்கள். ரூத்தின் சரித்திர சம்பவம் எந்த காலத்தில் நடைபெற்றது என்று இந்த அதிகாரத்தின் ஆரம்ப வார்த்தைகளில் எழுதப்பட்டிருக்கிறது. நியாயாதிபதிகள் நியாயம் விசாரித்து வரும் நாட்களிலே இந்த சரித்திர சம்பவங்கள் நடைபெற்றன. வேதாகமத்தில் 5 இடங்களில் இதுபோன்று நாட்களில் என்னும் வாக்கியம் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த வாக்கியம் இதற்கு முன்பு ஏற்பட்ட உபத்திரவத்தையும் அதைத் தொடர்ந்து வரும் மீட்பையும் சந்தோஷமான முடிவையும் குறிக்கும். இந்த புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிற சம்பவங்கள் நியாயாதிபதிகளுடைய காலத்தின் ஆரம்பத்திலேயே நடைபெற்றிருக்க வேண்டும் என்று வேத பண்டிதர்கள் சொல்லுகிறார்கள். போவாஸ் ரூத்தை விவாகம் செய்தார். ராகாப் ரூத்தை பெற்றார். யோசுவாவின் காலத்திலே ராகாப் வேவுகாரரை தன்னுடைய வீட்டிலே ஏற்றுக்கொண்டவள். இந்த புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிற சரித்திர சம்பவங்கள் ஏகூத்தின் நாட்களில் நடைபெற்றிருக்க வேண்டும் என்றும் அல்லது தெபோராளின் நாட்களில் நடைபெற்றிருக்க வேண்டும் என்றும் வேத பண்டிதர்களில் சிலர் சொல்லுகிறார்கள். ரூத்தின் சரித்திர சம்பவம் கிதியோனின் நாட்களிலும் நடைபெற்றிருப்பதற்கு வாய்ப்புள்ளது. இக்காலத்தில் மீதியானியர் இஸ்ரவேல் தேசத்தாரை கொள்ளையிட்டார்கள். இதன் நிமித்தமாகவே தேசத்தில் பஞ்சம் உண்டாயிற்று. இஸ்ரவேலர் விதை விதைத்திருக்கும் போது மீதியானியரும் அமலேக்கியரும் கிழக்கத்தி புத்திரரும் அவர்களுக்கு விரோதமாய் எழும்பி வந்து அவர்களுக்கு எதிரே பாளையம் இறங்கி காசாவின் எல்லை மட்டும் நிலத்தின் விளைச்சலை கெடுத்து இஸ்ரவேலிலே ஆகாரத்தையாகிலும்
ஆடு மாடுகள் கழுதிகளையாகிலும் வைக்காதே போவார்கள். நியாயாதிபதிகள் 6:3-4. கானான் தேசத்திலே பஞ்சம் உண்டாயிற்று. கானான் தேசம் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிற தேசம். அது பாலும் தேனும் ஓடுகிற செழிப்பான தேசம். ஆனாலும் இஸ்ரவேல் புத்திரருடைய பாவங்களை நிமித்தமாக கானான் தேசத்திலே பஞ்சம் உண்டாயிற்று. இது தேவனுடைய நியாய தீர்ப்பினால் கானான் தேசத்தின் மீது வந்த சாபமாயிருக்கிறது. உங்கள் வல்லமையின் பெருமையை முறித்து உங்கள் வானத்தை இரும்பை போலவும் உங்கள் பூமியை வெண்கலத்தை போலவும் ஆக்குவேன். உங்கள் பலன் விருதாவிலே செலவழியும். உங்கள் தேசம் தன் பலனையும் தேசத்தின் மரங்கள் தங்கள் கனிகளையும் கொடுக்க மாட்டாது. லேவியராகமம் 26:19-20. இஸ்ரவேல் தேசம் சமாதானத்தில் இளைப்பாறுகிறது. ஆனால் அந்த தேசத்தில் செழிப்பு இல்லை. பெத்லகேமில் கூட பஞ்சம் உண்டாயிற்று. பெத்லகேம் என்னும் பெயருக்கு அப்பத்தின் வீடு என்று பொருள். தேசத்தில் பஞ்சம் உண்டானதினால் அப்பத்தின் வீட்டிலே கூட அப்பம் இல்லாமல் போயிற்று. செழிப்பான கானான் தேசம் வனாந்திர பூமி ஆயிற்று. இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தருடைய பிரமாணத்திற்கு கீழ்ப்படியாமல் நிர்விசாரமாய் ஜீவிக்கிறார்கள். அவர்களிடத்தில் செழிப்பும் ஆகார திரட்சியும் இருக்கும்போது அவர்கள் கர்த்தரை மறந்து விடுகிறார்கள். கர்த்தரோ இஸ்ரவேல் புத்திரரை திருத்துவதற்காக அவர்கள் மத்தியிலே அப்பத்தாட்சியை அனுமதிக்கிறார். யூதா தேசம் முழுவதிலும் பஞ்சம் உண்டாயிற்று. யூதா தேசத்தார் எல்லோருமே பஞ்சத்தின் வேதனைகளையும் கஷ்டங்களையும் அனுபவிக்கிறார்கள். அவர்களில் ஒரு குறிப்பிட்ட நபரை பற்றி இந்த அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அவருடைய பெயர் எலிமெலேக்கு. எலிமெலேக்கு என்னும் பெயருக்கு என்னுடைய தேவன் ஒரு ராஜா என்று பொருள். இவர் யூதாவில் உள்ள பெத்லகேம் ஊரை சேர்ந்தவர். எலிமெலேக்குடைய மனைவியின் பெயர் நகோமி. நகோமி என்னும் பெயருக்கு சந்தோஷமானவள் என்று பொருள். இவர்களுக்கு 2 குமாரர் இருக்கிறார்கள். ஒருவன் பெயர் மக்லோன், மற்றொருவன் பெயர் கிளியோன். இவர்கள் இருவரும் வியாதிப்பட்டவர்களாகவும் சரீரத்தில் பலம் இல்லாதவர்களாகவும் இருக்கிறார்கள். மக்லோன் என்னும் பெயருக்கு வியாதி என்று பொருள். கிளியோன் என்னும் பெயருக்கு வேதனை அல்லது பலவீனம் என்று பொருள். எலிமெலேக்கும் அவருடைய குடும்பத்தாரும் தேசத்திலே உண்டான பஞ்சத்திலிருந்து தப்பிப்பதற்காக மோவாப் தேசத்திற்கு போய் அங்கே சஞ்சரிக்கிறார்கள். இஸ்ரவேல் தேசத்திலே அப்பத்தாட்சி உண்டாயிருக்கிற போது மோவாப் தேசத்திலே செழிப்பு உண்டாயிருக்கிறது. பெத்லகேமின் பழங்கால பெயர் எப்பிராத்து. இங்கு ராகேல் அடக்கம் பண்ணப்பட்டாள். இங்கு தாவீது வசித்து வந்தார். எலிமெலேக்கு தன் குடும்பத்தாரோடு கூட மோவாப் தேசத்திற்கு போகிறார். இஸ்ரவேலிலே பஞ்சம் இருக்கும் வரையிலும் மோவாப் தேசத்திலே சிறிது காலம் பரதேசியாய் சஞ்சரிக்க வேண்டும் என்று தீர்மானித்து எலிமெலேக்கு மோவாபுக்கு போகிறார். எலிமெலேக்கு போலவே இஸ்ரவேலரின் முற்பிதாவாகிய ஆபிரகாம் எகிப்து தேசத்திற்கு போனார். ஈசாக்கு பெலிஸ்தரின் தேசத்திற்கு போனார். எலிமெலேக்கு மோவாப் தேசத்திற்கு தான் மாத்திரம் தனியாக போகவில்லை. இஸ்ரவேல் தேசத்திலே ஏற்பட்டிருக்கும் பஞ்சத்தில் இருந்து தான் மாத்திரம் தப்பித்தால் போதும் என்று எலிமெலேக்கு சுயநலமாக நினைக்கவில்லை. அவர் தன்னுடைய மனைவியையும் 2 குமாரரையும் கூட்டிக் கொண்டு மோவாப் தேசத்திலே போய் சஞ்சரிக்கிறார். எலிமெலேக்கிடம் குடும்ப பாசம் இருக்கிறது. இஸ்ரவேல் தேசத்திலே பஞ்சம் உண்டான போது எலிமெலேக்கு மோவாப் தேசத்திற்கு தன் குடும்பத்தோடு போனது சரியானதா அல்லது தவறானதா என்று வேத பண்டிதர்கள் விவாதம் பண்ணுகிறார்கள். எலிமெலேக்கு மோவாப் தேசத்திற்கு போனது ஞானமான செயல் அல்ல என்றும் அது கர்த்தருடைய பார்வையில் நீதியானது அல்ல என்றும் வேத பண்டிதர்களில் சிலர் சொல்லுகிறார்கள். கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரருக்கு கானான் தேசத்தை சுதந்திரமாக கொடுத்திருக்கிறார். இஸ்ரவேல் புத்திரரும் தங்களுடைய வாக்குத்தத்த தேசத்திலே குடியேறி இருக்கிறார்கள். அவர்கள் எந்த காரணத்தை கொண்டும் இனிமேல் அந்நிய தேசத்தாருடைய எல்லைக்குள் குடிபெயரக்கூடாது. கானான் தேசமே இஸ்ரவேல் புத்திரரின் சுதந்திர தேசம். மற்ற தேசங்கள் எல்லாம் அவர்களுக்கு அந்நிய தேசங்கள். இஸ்ரவேல் புத்திரருக்கு அந்நிய தேசங்களிலே பங்கும் இல்லை, பாத்தியமும் இல்லை. பெத்லகேம் ஊரில் எலிமெலேக்கை போல ஏராளமானோர் இருக்கிறார்கள். அவர்களும் இவரைப் போலவே பஞ்சத்தின் வேதனைகளையும் பாடுகளையும் உபத்திரவங்களையும் அனுபவிக்கிறார்கள். அவர்கள் எல்லோரும் போதும் என்கிற மனதோடு இருக்கிறார்கள். பெத்லகேமிலே தங்களுக்கு ஓரளவு அப்பம் மாத்திரமே கிடைத்தாலும் அதிலே அவர்கள் திருப்தியோடு இருக்கிறார்கள். ஆனால் எலிமெலேக்கோ
பெத்லகேமில் கிடைக்கிற கொஞ்ச அளவு அப்பத்திலே திருப்தியாய் இல்லை. கானான் தேசத்திலே இப்போது பஞ்சம் இருந்தாலும் மறுபடியும் தேசத்திலே செழிப்பு வரும் என்று எலிமெலேக்கு விசுவாசிக்கவில்லை. நன்மையான காலங்களை அவர் விசுவாசத்தோடும் பொறுமையோடும் எதிர்பார்த்து காத்திருக்கவில்லை. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரே இஸ்ரவேல் புத்திரருக்கு கானான் தேசத்தை சுதந்திரமாக கொடுத்திருக்கிறார். கர்த்தர் தங்களுக்கு கொடுத்த தேசத்திலே இஸ்ரவேல் புத்திரர் திருப்தியோடு இருக்க வேண்டும். கானான் தேசத்திலே வசதி இல்லை, அப்பம் இல்லை என்று குறை சொல்லி அந்நிய தேசத்திற்கு போவது தங்கள் தேவனாகிய கர்த்தரை கனவீனம் பண்ணும் செயலாகும். எலிமெலேக்கு மோவாப் தேசத்திற்கு போவதை பார்த்து பெத்லகேமில் உள்ள அவருடைய சகோதரரின் கைகள் எல்லாம் தளர்ந்துவிடும். அவர்களும் பெத்லகேமிலே தங்கி இருக்காமல் மோவாப் தேசத்திற்கு போக வேண்டும் என்று தீர்மானம் பண்ணுவார்கள். இதன் மூலமாக எலிமெலேக்கு மற்ற சகோதரருக்கு தப்பிதமான முன் உதாரணமாய் இருப்பார். எலிமெலேக்கு கர்த்தரை முற்றிலுமாய் நம்பவில்லை. அவருடைய விசுவாசத்தில் உறுதி இல்லை. கர்த்தர் தன்னை ஸ்தாபித்திருக்கிற ஸ்தலத்தில் அவர் உறுதியாய் நிலைத்திருக்க ஆயத்தமாய் இல்லை. எலிமெலேக்கோ கர்த்தருடைய சித்தத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் தன்னுடைய சுய சித்தத்திற்கும் சுய விருப்பத்திற்கும் முக்கியத்துவம் கொடுத்து தன் முழு குடும்பத்தாரோடு பெத்லகேமை விட்டுவிட்டு மோவாப் தேசத்திற்கு போய் அங்கே சஞ்சரிக்கிறார். கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற ஊழியத்திலே நாம் நிலைத்திருக்க வேண்டும். ஊழியத்திலே கஷ்டங்களும் பிரச்சனைகளும் வரும்போது அதை சகித்துக் கொள்ளாமல் தாங்கிக் கொள்ளாமல் ஊழியத்தை விட்டே போய்விடக்கூடாது. கானான் தேசம் பரந்த விரிவான தேசம். பெத்லகேமிலே அப்பம் கிடைக்கவில்லை என்றால் கானான் தேசத்தில் உள்ள வேறு எந்த ஊரில் அப்பம் கிடைக்கிறது என்று தேடி பார்க்க வேண்டும். பெத்லகேமிலே அப்பம் இல்லை என்றவுடன் அப்பத்தை தேடி புறஜாதி தேசமாகிய மோவாப் தேசத்திற்கு போய்விடக்கூடாது. பெத்லகேமிலே தனக்கும் தன் குடும்பத்தாருக்கும் அப்பத்தாட்சி ஏற்பட்ட போது இஸ்ரவேலின் வேறு எந்த கோத்திரத்தில் அப்பம் தாராளமாய் கிடைக்கிறது என்று எலிமெலேக்கு விசாரித்து பார்த்ததாக தெரியவில்லை. ஒருவேளை அவர் தேடி பார்த்திருந்தால் கானான் தேசத்திலேயே அப்பத்தை கண்டுபிடித்திருப்பார். யூதா தேசம் யோர்தானுக்கு இப்புறத்தில் உள்ளது. யோர்தானுக்கு அப்புறத்திலே கீலேயாத் தேசம் இருக்கிறது. அங்கே இஸ்ரவேலின் 2.5 கோத்திரத்தார் வாசம் பண்ணுகிறார்கள். கீலேயாத் தேசம் மோவாப் தேசத்தின் எல்லையில் உள்ளது. எலிமெலேக்கு மோவாப் தேசத்திற்கு போகாமல் வழியிலே இருக்கிற கீலேயாத் தேசத்திலே இஸ்ரவேல் சகோதரரோடு தங்கியிருக்கலாம். யோர்தான் நதி கீலேயாத்தை செழிப்பாக்குகிறது. யூதாவிலே பஞ்சம் தீரும் வரையிலும் எலிமெலேக்கு தன் குடும்பத்தாரோடு கீலேயாத்தில் உள்ள இஸ்ரவேல் புத்திரரோடு தங்கி இருந்திருக்க வேண்டும். எலிமெலேக்கு கர்த்தர் மீது உண்மையான பக்தி வைராக்கியமும் இஸ்ரவேல் புத்திரர் மீது உண்மையான அன்பும் பாசமும் இருந்திருக்கும் என்றால் அவர் தன் தேசத்தை விட்டு மோவாப் தேசத்திற்கு போயிருக்க மாட்டார். இஸ்ரவேல் புத்திரரோட சஞ்சரியாமல் மோவாபியருக்கு மத்தியிலே சஞ்சரிக்க தீர்மானித்திருக்க மாட்டார். ஆனால் யூதாவில் உள்ள பெத்லகேம் ஊராகிய எப்பிராத்தியராகிய எலிமெலேக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும் மோவாப் தேசத்திற்கு போய் அங்கே இருந்து விடுகிறார்கள். அங்கே நகோமியின் புருஷனாகிய எலிமெலேக்கு இறந்து போகிறார். அதன் பின்பும் அவர்கள் யூதா தேசத்திற்கு திரும்பி வராமல் எலிமெலேக்கின் மனைவியாகிய நகோமியும் அவருடைய 2 குமாரரும் மோவாப் தேசத்திலே இருந்து விடுகிறார்கள். நகோமியின் குமாரர்கள் மோவாபியரில் பெண் கொள்கிறார்கள். அவர்களில் ஒருத்தி பேர் ஒர்பாள், மற்றொரு பேர் ரூத். அங்கே ஏறக்குறைய 10 வருஷம் வாசம் பண்ணுகிறார்கள். மோவாபியரோடு பெண் கொள்ளக்கூடாது என்று விசேஷித்த பிரமாணம் எதுவும் இல்லை. ஆனாலும் இஸ்ரவேலரின் விவாகத்தை பற்றிய பொதுவான பிரமாணம் இதை தட பண்ணுகிறது. இஸ்ரவேல் புத்திரர் கானானியரோடு சம்பந்தம் பண்ணக்கூடாது. ஒர்பாள் என்னும் பெயருக்கு சிறுமான் என்று பொருள். ரூத் என்னும் பெயருக்கு சிநேகம் என்று பொருள். இஸ்ரவேல் புத்திரர் புறஜாதி ஸ்திரீகளை விவாகம் பண்ணக்கூடாது. ஆனால் நகோமியின் குமாரர்களோ கர்த்தருடைய கட்டளையை மீறி மோவாபியரில் பெண் கொள்கிறார்கள். ஒர்பாளும் ரூத்தும் நகோமியின் குமாரர்களை விவாகம் செய்வதற்கு முன்பாக யூத மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டார்களா என்பது தெரியவில்லை. பிற்காலத்தில் ஒர்பாள் தன் ஜனங்களிடத்திற்கும் தன் தேவர்களிடத்திற்கும் திரும்பி போய்விடுகிறார். யூதர்களுடைய பாரம்பரிய வரலாற்றின் பிரகாரம் மோவாபின் ராஜாவாகிய எக்லோனுக்கு ரூத் குமாரத்தியாக பிறந்தாள் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் இந்த கருத்துக்கு வேத ஆதாரமோ
சரித்திர ஆதாரமோ இல்லை. மோவாப் தேசத்தில் எலிமெலேக்கும் அவருடைய இரண்டு குமாரரும் செத்து போகிறார்கள். இதனால் நகோமியின் நிலைமை மிகவும் பரிதாபமாய் இருக்கிறது. தன்னுடைய குமாரருக்கு விவாகம் செய்து வைத்த கொஞ்ச காலத்திலேயே அவர்கள் இருவரும் செத்து போகிறார்கள். அவர்கள் அந்நிய ஸ்திரீகளை விவாகம் பண்ணியதினால் அவர்களுடைய ஆயுசு காலம் குறைந்து போயிருக்கலாம். நகோமியின் புருஷனாகிய எலிமெலேக்கு முதலாவதாக இறந்து போகிறார். அப்போது நகோமியும் அவருடைய இரண்டு குமாரரும் மாத்திரம் அவருடைய வீட்டில் இருக்கிறார்கள். தன்னுடைய இரண்டு குமாரர்களும் குடும்ப காரியங்களை பார்த்துக் கொள்வார்கள் என்று நகோமி நினைக்கிறாள். தாய் தன் பிள்ளைகளை நம்புகிறாள். ஆனால் நகோமியின் இரண்டு குமாரர்களும் சீக்கிரத்தில் செத்து போகிறார்கள். நகோமியின் புருஷனும் அவருடைய இரண்டு குமாரர்களும் 10 வருஷ காலத்திற்குள் இறந்து போனார்கள். யூதருடைய வரலாறு இவர்களுடைய மரணத்தை பற்றி விளக்குகிறது. இவர்கள் அந்நிய ஸ்திரீகளை விவாகம் பண்ணியதினால் சொற்ப வயதில் மறித்து போனார்கள் என்று யூதருடைய பாரம்பரிய வரலாறு கூறுகிறது. மோவாபியரோடு சேர்ந்து விக்கிரக ஆராதனையில் ஈடுபட்டிருந்தால் கர்த்தருடைய கோபம் இவர்களுக்கு எதிராக எழும்பியிருக்கும். கர்த்தருடைய பிரமாணத்திற்கு கீழ்ப்பிடிந்த மனுஷருக்கு நீண்ட ஆயுசு ஆசீர்வாதமாக கூறப்பட்டிருக்கிறது. பிரமாணத்திற்கு கீழ்ப்படியவில்லை என்றால் மனுஷருடைய ஆயுசு நாட்கள் குறைந்து போகும். சந்தான சேதமும் விதவை இருப்பும் ஆகிய இவ்விரண்டும் உனக்கு சடுதியாக ஒரே நாளில் வரும். உன் திரளான சூனியங்களின் நிமித்தமும் உன் வெகுவான ஸ்தம்பன வித்தைகளின் நிமித்தமும் அவைகள் பூரணமாய் உன்மேல் வரும். ஏசாயா 47:9. அவள் பெற்ற புத்திரர் எல்லாரிலும் அவளை நடத்துவார் ஒருவரும் இல்லை. அவள் வளர்ந்த குமாரர் எல்லாரிலும் அவளை கை கொடுத்து அழைப்பார் ஒருவரும் இல்லை. இவ்விரண்டும் உனக்கு சம்பவித்தது. உனக்கு பரிதபிக்கிறவன் யார்? பால்கடிப்பும் சங்காரமும் பஞ்சமும் பட்டயமும் வந்தன. யாரை கொண்டு உனக்கு ஆறுதல் செய்வேன்? ஏசாயா 51:18-19. நகோமி தன்னுடைய புருஷனையும் தன்னுடைய இரண்டு குமாரரையும் இழந்து திக்கற்றவளாய் இருக்கிறாள். திக்கற்ற பிள்ளைகளுக்கு கர்த்தரே துணை.